யூசர்கிட்ட இருந்து நான் ஒரு நம்பர் வாங்குறேன் ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன் இது உங்களுக்கு தெரியும் இப்படி யூசர்கிட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்கிடலாம் இப்போ யூசர்கிட்ட இருந்து எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு கொடுத்து நான் ஒரு நம்பர் வாங்கிடுறேன் சரி முடிஞ்சு இப்போ அந்த நம்பர் வந்து என்னன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் அந்த நம்பரை சேவ் பண்ணி வைக்கிறேன் அந்த நம்பரை இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு இந்த பாக்ஸில் அந்த நம்பரை சேவ் பண்ணி வைக்கிறேன் இந்த இன்ட் நம்பருங்கிறது தான் அது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த நம்பர் என்ன அந்த நம்பர் 1 2 3 1 2 3 4 5 6 இதுதான் அந்த நம்பர் என்கிட்ட என்ன தெரியுமா கேட்குறாங்க இதில் லாஸ்ட்டு நம்பரை மட்டும் நீங்கள் எனக்கு எடுத்து பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க லாஸ்ட்டு நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோமா இப்போ லாஸ்ட்டு நம்பரை எப்படி எடுக்கிறது இப்போது இது தனித்தனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ இது ஒரு பாக்ஸ் இந்த பாக்ஸுக்குள்ளே 1 2 3 4 5 6 இருக்குது அப்போ இந்த லாஸ்ட் நம்பரை மட்டும் உடைக்கிறது எப்படி அதான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்போது நம்ம வந்து கையில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற டூல் தான் இப்போ என் கையில் ஒரு கேக் இருக்குது இதுலேருந்து ஒருத்தர் ஒரு பீஸ் கேக் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்குறார் அப்படி ஒரு பீஸ் கேக் எடுத்து கொடுங்கன்னு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக என்ன வேணும் ஒரு கத்தி வேணும் அந்த கத்தி வச்சு தான் நான் இந்த கேக்கை நறுக்கி அவர் கையில் கொடுக்க போகிறேன் அப்போது ஒரு கேக்காக இருந்தால் அதை உடைக்கிறதுக்கு அதை வெட்டுறதுக்கு எனக்கு ஒரு கத்தி வேணும் அதே மாதிரி இப்போ கேக் இல்லை இப்போ கையில் இருக்கிறது நம்பர் அப்படி நம்பராக இருந்தால் அதை உடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு டூல் வேணும் அந்த டூல் தான் என்ன தெரியுமா மாடுலஸ் ஆப்ரேட்டர் இதை மாடுலஸ் ஆப்ரேட்டர் அல்லது மாடுலோ ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் என்னங்க பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் எனக்கு ரிமைண்டர் என்னங்கிறத எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் அவ்வளோதான் அப்போ ரிமைண்டர்னால் புரியலையே நீங்கள் சொல்கிறது அப்படின்னா இப்போ பாருங்கள் நான் வந்து இப்போ 1 2 3 4 5 6 மாடுலஸ் 10 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போது இது எப்படி மாறிடும் தெரியுமா 1 2 3 4 5 ப்ளஸ் அதோட ரிமைண்டர் அப்படி தானே மாறும் மாடுலஸ் 10 கொடுத்தோம்னா இதை 10 6 கொடுத்துட்டோம்னா மாடுலஸ் 10 கொடுத்தா என்ன அர்த்தம்னா இதை 10 டிவைட் பண்ணிடுங்க டிவைட் பண்ணி ஒரு மீதி கிடைக்கிது இல்லை அப்போ 10 டிவைட் பண்ணி மீதி என்ன கிடைக்கும் 1 2 3 4 5 0.6 அதானே மீதி அந்த 0.6 மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது தான் இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் பண்ணும் அப்போ ரொம்ப ஈஸி நான் எப்படி பிரிண்ட் பண்ணிடலாம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் நம்பர் மாடுலஸ் 10 அப்படின்னு கொடுத்துடலாம் சரி நீங்கள் ஏற்கனவே ப்ரோக்ராமிங்லாம் கற்றுருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மாடுலஸ்க்கு அப்புறம் 10 கொடுக்கலான்னு தோணுச்சு இப்போ எனக்கு எப்படி இந்த இடத்துல 10 கொடுக்கணுமா 8 கொடுக்கணுமா 2 கொடுக்கணுமா 16 கொடுக்கணுமா எப்படி என்ன கொடுக்கணும்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கலாம்ல ஆமாம் கேட்கலாம் அப்போ மாடுலஸ்க்கு அப்புறமா நீங்கள் 10 போட்டதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டால் காரணம் இருக்குது என்ன காரணங்க அப்படின்னா இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா நம்பருமே பேஸ் 10 10 அடிமான நம்பர் அதனால தான் நம்ம எப்படி ரூபா நோட்டெல்லாம் எப்படி சொல்கிறோம் 1 ரூபா 10 ரூபா 100 ரூபா அப்படியே 10 10 மடங்கு மடங்காக ஏறிக்கிட்டே போகுதுல 1000 ரூபா 10000 ரூபா இப்படி கூடிக்கிட்டே 10 10 கூடிக்கிட்டே போகிறதுக்கான காரணம் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பேஸ் 10 அப்போ பேஸ் 10னா என்னதுங்க பேஸ் 10னா ஒன்றும் இல்லை இது 10 பவர் இப்போ 1ங்கிறது 10 பவர் 0 10ங்கிறது 10 பவர் 1 100ங்கிறது 10 பவர் 2 1000 10 பவர் 3 ஏன் 10 10 போய்கிட்டு இருக்கு ஏன்னா அது பேஸ் 10 10 பவர் 4 அப்போ 10 10 போய்கிட்டே இருக்கு அப்போ ஏறும்போது 10 10 ஏறுது அப்போ இறங்கும்போது அதே 10 10 தானே இறங்கணும் அதனால தான் 10 டிவைட் பண்ணுறோம் இது புரியுதா அப்போ நான் இந்த ப்ரோக்ராமை பண்ண போகிறேன் ரொம்ப சின்ன ப்ரோக்ராம் தான் எப்படிங்கிறத பார்ப்போம் இந்த இடத்துல இப்போ என்னோடய மை ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் இருக்குது இந்த இடத்துல இப்படி ஸ்கேனர் கிளாஸ் கொடுத்தாச்சு ஸ்மால் சி கொடுத்தாச்சு இப்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் என்டர் நம்பர் அப்படின்னு கேட்குறோம் அது நம்பரை சொல்ல போகுது நம்பரை நம்மக்கிட்ட கேட்க போகுது நம்ம நம்பர் கொடுக்குறோம் என்டர் நம்பர் இப்போ என்ன நம்பர் கொடுக்குறேன் 1 2 3 4 5 6 எப்படி கொடுத்தாச்சு அப்போ எனக்கு 6னு ஆன்சர் கிடச்சிருச்சு கரெக்டு தானே ஆ பரவாயில்லையே நீங்கள் 6 எடுத்து கொடுத்துட்டிங்களே அப்போ எனக்கு ஒன்று பண்ணுங்களேன் அப்புறமா அந்த 1 2 3 4 5 6 வச்சுருக்கீங்கள அதிலிருந்து எனக்கு இந்த 5 எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸி என்ன பண்ணுவேன் பாருங்கள் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் நம்பர் 2 ஈக்குவல்ஸ் டு நம்பர் டிவைடட் பை 10னு கொடுத்துட்றேன்
அப்ப நம்பர் டிவைடட் பை 10 னா இப்ப என்ன ஆயிரும் நம்பர் 2 னு ஒன்னு கிரியேட் ஆயிரும் நம்பர் டிவைடட் பை 10 என்னது 1 2 3 4 5 6 டிவைடட் பை 10 அப்ப 1 2 3 4 5.6 அப்ப அது இன்டிஜரா ஸ்டோர் பண்ணிருக்கோம்ல அதனால பாயிண்ட் ஸ்டோர் ஆகாது அப்ப நம்பர் 2 ல இப்ப என்ன ஸ்டோர் ஆகும் 1 2 3 4 5 வரைக்கும் தான் ஸ்டோர் ஆகும் இது புரியதா அவ்வளவுதான் அப்ப நமக்கு வேலை முடிஞ்சது இப்ப நான் இத எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்ப இத எல்லாத்தையும் டெலீட்லாம் பண்ணிக்கிறேன் எங்க எங்க டெலீட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவோம் அப்ப இந்த மாடுலஸ் ஆபரேட்டரை யூஸ் பண்ணி அடுத்த நம்பரும் கண்டுபிடிச்சிரலாம் அப்ப அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கிறது எப்படி ரொம்ப ஈஸிங்க அடுத்து திரும்ப ஒரு system.out.println போட்டு நம்பர் 2 மாடுலஸ் 10 போட்டீங்கன்னா உங்களுக்கு 5 உம் கிடைச்சிரும் சரி அடுத்த நம்பர் வேணும் எனக்கு இப்ப 3 எடுத்துட்டு வாங்க நம்பர் 3 னு ஒன்னு போட்டுக்கோங்க நம்பர் டிவைடட் பை 10 னு கொடுத்துக்கோங்க system.out.println நம்பர் 3 மாடுலஸ் 10 னு கொடுத்துக்கோங்க சூப்பர் அடுத்து நம்பர் 4 னு ஒன்னு போட்டுக்கோங்க நம்பர் 4 equals to நம்பர் டிவைடட் பை 10 னு போட்டுக்கோங்க இப்போ system.out.println நம்பர் 4 மாடுலஸ் 10 னு கொடுத்துக்கோங்க வந்துரும் அடுத்த நம்பர் வேணும்னா அடுத்த நம்பர் இப்படி போயிட்டே இருக்கலாம் இது வர்க் ஆகுதா முதல்ல பாத்துக்கலாம் இப்போ இவ்வளவு எழுதியாச்சு இவ்வளவு எழுதி இங்க கொடுத்தாச்சு சரியா சரி இப்போ இந்த இடத்துல நம்பரை யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம் சிஸ்டம் என்டர் நம்பர் அப்படினு வாங்குறேன் அப்படி வாங்கி என்னென்ன பிரிண்ட் ஆகுது இப்போ நான் எத்தனை பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்கனோ அத்தனை வருதா இப்போ நான் வந்து 1 2 3 4 5 6 எனக்கு 6 5 5 ஏங்க திரும்ப ஒரு தடவை 5 ஏ வந்திருக்கு நம்பர் 2 ஐ பிரிண்ட் பண்றேன் அடுத்து நம்பர் 3 ஏ தானங்க பிரிண்ட் பண்றேன் நம்பர் 3 ஈக்குவல்ஸ் டு நம்பர் 2 மாடுலஸ் 10 அத மாத்தி தப்பா போட்டேன் பாருங்க நம்பர் 4 ஈக்குவல்ஸ் டு நம்பர் 3 மாடுலஸ் 10 இப்போ இந்த லைன்லாம் புரியதா இப்போ எழுதி இருக்கிற லைன் எல்லாம் பாருங்க இந்த லைன்லாம் பாருங்க நல்ல ஜோடி ஜோடியா இதெல்லாம் எழுதி வச்சுக்கலாம் இப்படி system.out.println நம்பர் 4 க்கு இப்படி எழுதிக்கலாம் அடுத்து நம்பர் 5 வேணும்னா நம்பர் 5 க்கு இந்த இடத்துல 5 னு போட்டு இத எழுதிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு யாராவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க அப்படி சந்தேகம் இல்லனா நான் இத திரும்ப ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்க போறேன் அதே நம்பர் 1 2 3 4 5 6 கொடுக்கிறேன் 6 5 4 3 2 வரணும் ஏதோ காப்பி பேஸ்ட் பண்ணதுல தப்பு பண்ணிருக்கேன் நம்பர் 4 ஈக்குவல்ஸ் டு நம்பர் 3 னே கொடுத்துட்டேன் பாருங்களேன் இங்க நம்பர் 4 தான பிரிண்ட் பண்ணனும் இங்க நம்பர் 5 தான பிரிண்ட் பண்ணனும் நான் மாத்தி கொடுத்துர்க்கேன் பாருங்க அப்படியே கொடுத்துட்டு இப்போ எல்லாம் கரெக்டா இருக்கா வாங்குற நம்பரை அதால டிவைட் பண்றோமா 10 ஆல டிவைட் பண்றோமா ரிமைண்டர் பார்க்கறோமா சரி 1 2 3 4 5 6 6 5 4 3 2 வந்துருச்சா அப்ப இப்படி ஒவ்வொரு நம்பரா எனக்கு உடைக்க தெரியும் இப்ப இன்னொரு நம்பரையும் உடைச்சிருங்க அப்படினா இதேதான் இத அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நம்பர் 6 அப்படினு கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல நம்பர் 6 னு கொடுத்துட்டு இங்க நம்பர் 5 னு கொடுத்துக்கலாம் இங்க நம்பர் 6 னு கொடுத்துக்கலாம் அப்படி கொடுத்துட்டோம்னா நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு எல்லா நம்பரும் இந்த இடத்துல வந்துரும் இப்போ இத ரன் பண்ண போறேன் இத ரன் பண்ணேனா 1 2 3 4 5 6 அப்படினு கொடுக்க போறேன் 1 2 3 4 5 6 அப்படினு கொடுத்தாச்சு அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் 6 5 4 3 2 1 அப்ப ஒரு நம்பர் கொடுத்தா அதை ரிவர்ஸ்ல நமக்கு பிரிண்ட் பண்ண தெரிஞ்சிருச்சா தெரிஞ்சிருச்சு ஆனா ஒரு தப்பு நடந்து போச்சு என்ன தப்பு தெரியுமா இது 6 டிஜிட் நம்பருக்கு மட்டும் தான் நம்ம எழுதி இருக்கிற புரோகிராம் வேலை செய்யும் 5 டிஜிட் கொடுத்தாலும் வேலை செய்யாது 7 டிஜிட் கொடுத்தாலும் வேலை செய்யாது ஆமாவா அப்போ புரோகிராமிங்ங்கறதே ஒரு விஷயத்தை ஈஸி பண்றதுக்கு தான் எப்பவுமே ஒரு புரோகிராமரோட மைண்ட்ல என்ன இருக்கணும் எனக்கு கொடுத்திருக்கிற எனக்கு கொடுத்துருக்கிற அவுட்புட் இன்புட்டுக்கு நான் அவுட்புட் கொடுத்துட்டேனா அப்படின்னு பார்க்கக்கூடாது எந்த இன்புட் கொடுத்தாலும் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் அதுதான் ப்ரோக்ராமிங்கே ப்ரோக்ராமிங்கே நேரத்தை மிச்சப்படுத்துறது 6 டிஜிட்டுக்கு ஒரு தடவை ப்ரோக்ராம் எழுதுவேன் திரும்ப 5 டிஜிட்டுக்கு தனியாக இன்னொரு ப்ரோக்ராம் திரும்ப 8 டிஜிட்டுக்கு இன்னொரு ப்ரோக்ராம்னா அவர் ப்ரோக்ராமிங்கோட ஐடியாவே மறந்துட்டார்னு அர்த்தம் ப்ரோக்ராமிங்கோட ஐடியாவே நேரத்தை மிச்சப்படுத்தி ரொம்ப கம்மியான நேரத்தில் ஒரு வேலையை முடிக்கிறது தான் அப்போ ப்ரோக்ராமிங்கை எப்பவுமே எப்படி யோசிக்கணும் நீங்கள் கொடுக்குற இன்புட்டுக்கு ஒர்க் ஆகுதான்னு மட்டும் பார்க்கக்கூடாது வேற வேற இன்புட் கொடுத்தாலும் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும் அப்போது இப்போ நம்ம எழுதியிருக்கிற ப்ரோக்ராம்
கேட்ட அவுட்புட்டை கொடுத்தா கூட வேற வேற இன்புட் கொடுக்கும்போது இது வேலை செய்யாதுங்கிறதுனால இந்த சொல்யூஷனை நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. இது ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு. ஒரு இது மிஸ்டேக் நம்பர் ஒன். இன்னொரு மிஸ்டேக் என்ன தெரியுமா, ஒரு வேரியபிள்னு நான் வந்து இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் சரியா, எப்படி இந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஃபைவ்னு கொடுக்குறேன், எனக்கு ஃபைவ்னு அவுட்புட் வரப்போகுது. இதே இதை ஐ ஈக்குவல்ஸ் டு ஃபைவ்னு கொடுக்குறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஐன்னு கொடுக்குறேன். இப்போது இங்கே டைரெக்டாக ஃபைவ்னு கொடுத்துட்டேன், இப்படி டைரெக்டாக கொடுத்துட்டேன். இங்கே டைரெக்டாக கொடுக்கல, ஐயில் ஸ்டோர் பண்ணி ஐ ஸ்டோர்டு வேல்யூ அப்படி கொடுத்துட்டேன். அப்போ ரெண்டுமே எனக்கு ஃபைவ்னு தான் அவுட்புட் கொடுக்க போகுது. ரன் பண்ணி பார்க்க போகிறேன், ரெண்டுமே டைரெக்டாகவும் ஃபைவ் தான், ஐ ஸ்டோர்டு வேல்யூவும் ஃபைவ் தான் சரியா. இந்த ப்ரோக்ராமை இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிடுறேன், இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டேன். இப்போ டைரெக்டாகவும் இதோட வேல்யூ ஃபைவ் தான், ஐ ஸ்டோர்டு வேல்யூவும் ஃபைவ் தான். அப்போ நான் டைரெக்டாக பிரிண்ட் பண்ணணுமா, இப்படி ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே கரெக்டு தான். நீங்கள் டைரெக்டாக வேணும்னா டைரெக்டாக ஃபைவ் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த ஐ அந்த ஃபைவ்ங்கிற வேல்யூ இந்த அஞ்சுங்கிற மதிப்பை நீங்கள் ஃப்யூச்சரில் நிறைய இடத்துல யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தான் நீங்கள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். அப்போது வேரியபிளே எப்போ டிக்ளேர் பண்ணணும், எனக்கு வேரியபிள்ங்கிறதே ரெஃபரன்ஸ் வேரியபிள், வேரியபிளோட பேரே ரெஃபரன்ஸ் வேரியபிள். அப்போ ரெஃபரன்ஸ் வேரியபிள்னா ஃப்யூச்சரில் நான் அதை ரெஃபர் பண்ணணும், அதனால தான் அது பேர் ரெஃபரன்ஸ் வேரியபிள். அப்போ நான் ரெஃபரே பண்ணலை, ஒரு தடவை தான் ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வேரியபிளே டிக்ளேர் பண்ணக்கூடாது சரியா தப்பா? இப்போ பாருங்களேன் இது எப்படி சொல்கிறேன் பாருங்க. இப்போது என்னோடய பர்ஸில் இது எவ்வளோ காசுங்க, என்னோடய பர்ஸில் இதுதான் என்னோடய பர்ஸ், என்னோடய பர்ஸில் 123,456 ரூபாய் இருக்கு. என்கிட்ட ஒருத்தர் அந்த 6 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டார். எப்படி வாங்கிட்டு போயிட்டார், இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு கொடுத்து என்னோடய பர்ஸில் இருந்து 10 டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்து அந்த 6 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டார். இப்போ 6 ரூபாய் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் மீதி வந்து 123,450 ரூபா இருக்குது. அப்போது என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு அந்த 6 ரூபா போயிருச்சுன்னா இதுக்கப்புறம் அதை 100,000 வாசிக்காத, 12,000 வாசிக்கிற மாதிரி மாற்றிக்கோ அப்படிங்கிறாரு. உடனே நான் சரி அப்படின்னு மாற்றிக்கிறேன். அப்போ நான் இன்னொரு ஒரு பர்ஸ் எடுக்கிறேன், இன்னொரு ஒரு பர்ஸ் வாங்குறேன். ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு வாங்கி இந்த பர்ஸில் இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் 10 டிவைட் பண்ணி இப்போ பர்ஸ் டூவில் எவ்வளோ இருக்குது, 12,345 ரூபா இருக்குது. சரி, அதுலேருந்து பிரிண்ட் பண்ணியாச்சு, அதில் வந்து அதில் கிடைக்கிற வேல்யூவை அந்த பர்ஸ் டூவை எடுத்துகிட்டு போய் மாடுலஸ் 10 அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்படி கொடுத்தவொடனே என்ன பிரிண்ட் ஆயிரும், 5 பிரிண்ட் ஆயிருப்போம். சரி, இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு அந்த 5-ஐ பிரிண்ட் பண்ணிட்டேன்னா மீதி இருக்கிறது 1,234 வச்சுக்கோப்பா அப்படிங்கிறார். நான் உடனே இன்னொரு ஒரு 300-400 ரூபாய்க்கு இன்னொரு ஒரு பர்ஸ் வாங்கி முந்தின பர்ஸில் இருக்கிற வேல்யூவை 10 டிவைட் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, தம்பி 3 தடவை நீ வந்து 10 டிவைட் பண்ணியிருக்கப்பா, அப்போ முதல் பர்ஸை என்னப்பா பண்ண அப்படின்னு கேட்குறாரு. நான் அதில் இருக்கிற வேல்யூ தான் எடுத்து பர்ஸ் டூவில் வச்சுருக்கேன், அதான் அந்த முதல் பர்ஸை என்னாச்சுன்னு கேட்குறாரு. சும்மா தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். சரிப்பா, இந்த பர்ஸ் டூவை 10 டிவைட் பண்ணி பர்ஸ் 3 வச்சுட்டேன், இப்போ இந்த பர்ஸ் டூவை என்னப்பா பண்ண அப்படின்னு கேட்குறாரு. சும்மா தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அட என்னப்பா, ஒரு பர்ஸ் விற்கிற வேலையில் நீ இவ்வளோ விலை கொடுத்து இப்படி பர்ஸ் வாங்கிட்டே இருக்கியே, என்ன நீ இந்த பர்ஸில் இருக்கிற வேல்யூவை டிவைட் பண்ணி அதே பர்ஸில் வச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு புதுசாக பர்ஸ் வாங்குற, இங்கே டிவைட் பண்ணி பர்ஸ் டூவில் வச்சதுக்கப்புறம் அந்த பர்ஸ் சும்மா தானே இருக்குது, மொதல் பர்ஸ் வந்து சும்மா தானே இருக்குது. கரெக்டாக தப்பா அவர் இப்படி கேட்குறது? கரெக்டு தான். அப்போது தேவையில்லாமல் நான் வேரியபிளாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 1, 2, 3, 4, 5, 6 டிவைட் பண்ணதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் அந்த மெமரி சும்மா தான் இருக்குது. அங்கே நிஜத்தில் பர்ஸ்னால் நமக்கு தெரியுதுல்ல, ஓ போகிற பணம் வீணாக போகுதுன்னு. அப்போ மெமரியும் வீணாக போகுதுன்னு நமக்கு தெரியணும்ல. அப்போது நம்ம தேவையில்லாமல் இப்படி பர்ஸ் 2, பர்ஸ் 3, பர்ஸ் 4 இங்கே பாருங்களேன் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 2-ஐ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த நம்பரால் எந்த பலனும் கிடையாது. நம்பர் 3-ஐ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த நம்பர் 2-ஆல் எந்த பலனும் கிடையாது. அப்போ இது தேவையில்லாத வேலை. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு தடவையுமே நம்பரையே ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா சரியா? இதில் உங்களுக்கு சந்தேகமோ கேள்வியோ இருந்தால் சொல்லுங்க. தேவைன்னு நினைச்சீங்கன்னா
அதை இன்னொரு ஒரு நம்பர் 2ல ஒரே ஒரு காப்பி ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதுதானே கரெக்டா ஒருவேளை தேவைன்னு நினைச்சீங்கன்னா அப்படி வச்சுக்கோங்க ஆனா அதுக்காக இத்தனை வேரியபிளை யூஸ் பண்றது தப்பு வேரியபிள்ங்கிறதுக்கு பேரே ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்ப ரெஃபர் பண்ணாமலேயே ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்றது தப்பு அப்ப நான் இப்படி ரீயூஸ் பண்ணலாம் இது புரியுதா சரி அப்ப ரீயூஸ் பண்றதனால தான் இன்ட்னு திரும்ப திரும்ப டைப் பண்ணல மேல ஒரு தடவை இன்ட்னு டைப் பண்ணிட்டதனால இப்படி கொடுத்தாச்சு சரி இப்படி கொடுத்தாச்சு இப்ப நம்பர் 6 இந்த இடத்துல இப்படி கொடுத்தாச்சு ரொம்ப சூப்பர் இப்போ நம்ம எதை சேவ் பண்ணிட்டோம் வேரியபிளை அடுத்தடுத்து அதாவது மெமரியை சேவ் பண்ணிட்டோம் அடுத்தடுத்து இப்படி வேரியபிள் தேவையில்லை எனக்கு ஒரே வேரியபிளை நான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் வேரியபிளை சேவ் பண்ணிட்டேன் இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறேன் அதே அவுட்புட் வரணும்ல முதல்ல 1 2 3 4 5 6 வருதான்னு பார்க்குறேன் ஆ அதே அவுட்புட் தான் வருது அவுட்புட்டில் பிரச்சனை இல்லை கரெக்ட் 5 6 5 4 3 2 1 கரெக்டாக வந்துருச்சு ரைட் இப்போ அப்போ நான் மெமரியை நல்லா சேவ் பண்ணிட்டேன் ஆனால் இன்னமும் இந்த ப்ரோக்ராம் தப்பு தான் ஏன் தப்பு மெமரி வைஸ் சேவ் பண்ணிட்டோம் ஆனால் இன்னமும் இந்த ப்ரோக்ராம் 6 டிஜிட்டுக்கு மட்டும்தான் வேலை செய்யும் 5 டிஜிட்டுக்கும் வேலை செய்யாது 7 டிஜிட்டு 8 டிஜிட்டுக்கும் வேலை செய்யாது 3 டிஜிட்டுக்கும் வேலை செய்யாது சரியா தப்பா ஆ அப்போ ப்ரோக்ராமை எல்லா நம்பருக்கும் 4 டி நீங்கள் எத்தனை டிஜிட் வேணாலும் கொடுங்க சார் என் ப்ரோக்ராம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லணும்ல சரி அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி ஏன் இங்கே 6 தடவையோடு நம்ம நிறுத்தணும் ஏன் 6 தடவையோட டிவைட் பண்ணிட்டு நிறுத்தணும் 7வது தடவை தான் டிவைட் பண்ணி பார்ப்போமே இதே லைனை தான் காப்பி பண்ணி கொடுக்கணும் அப்போ 7வது தடவை டிவைட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் 7வது தடவை டிவைட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஏன் 6ஓட நிறுத்தணுங்கிறதுக்கான ஐடியா கிடச்சிரும் அப்போ ஏன் 6ஓட நிறுத்தின 6 டிஜிட்டுக்கு இப்போ 1 2 3 4 5 6ன்னு கொடுத்துட்டேன் ஆ 7வது தடவை என்ன பிரிண்ட் ஆகுது பாருங்க ஜீரோ ஜீரோ இருக்கா நான் கொடுத்த நம்பர்ல இல்ல அப்ப நான் ஏன் அதை பிரிண்ட் பண்ணணும் அப்ப நம்பர் ஏன் அப்ப எது ஜீரோ ஆயிருச்சு என்னோட நம்பர் ஜீரோ ஆயிருச்சு நான் நம்பரை தானே பிரிண்ட் பண்றேன் இந்த நம்பரை தானே மாடுலஸ் பண்ணி பிரிண்ட் பண்றேன் அப்போ இந்த நம்பரோட வேல்யூ ஜீரோ ஆயிருச்சு அப்ப நம்பரோட வேல்யூ ஜீரோ ஆயிருச்சுன்னா நான் ப்ரோக்ராம் பண்ண வேண்டிய தேவையில்லை கரெக்டா அப்போ எப்போ என்னோட நம்பர் வேல்யூ ஜீரோவை விட பெருசா இருக்கோ அது வரைக்கும் நான் இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த பாயிண்ட் கரெக்டா ஜீரோ ஆகும்போது நிறுத்தணும்னு சொல்லலாம் ஜீரோ ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லலாம் சரிதானே அவ்வளவுதான் இப்போ அப்ப நான் என்ன பண்ண போறேன் எதுக்குங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பண்ணாலே நம்ம என்ன யோசிச்சிடணும் அப்போ அந்த லூப்போட கண்டிஷன் என்ன வைல் நம்பர் கிரேட்டர் தேன் ஜீரோ எனக்கு நீங்கள் முதல்ல அதை நம்பரை மாடுலஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்பரை டிவைட் பண்ணிக்கோங்க எனக்கு கீழே இருக்கிற எதுவுமே வேண்டாங்க இதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட போகிறேன் அப்போ ஒரே ஒரு சிம்பிள் வைலில் என்னோடய வேலை முடிஞ்சது அப்போ முதல்ல ப்ரோக்ராமோட மெமரியை சேவ் பண்ணேன் நிறைய வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் இப்போ ப்ரோக்ராமோட காம்ப்ளெக்சிட்டியை கம்மி பண்ணியிருக்கேன் எப்படி கம்மி பண்ணியிருக்கேன் நிறைய ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எழுதுனதுலேயே இன்னொரு சொல்யூஷனும் கிடச்சிருச்சு என்ன சொல்யூஷன் எத்தனை டிஜிட் வேணாலும் இப்போ இந்த லூப் வேலை செய்யுமே சரிதானே ஆமாம் எத்தனை டிஜிட்டுக்கு வேணாலும் இந்த லூப் வேலை செய்யும் இப்போ ஒருவேளை 1 2 3 4 கொடுத்தா வேலை செய்யும் இப்போ 9 8 7 6 5 4 3 2 1 இப்படி கொடுத்தா வேலை செய்யும் அப்போ என்னோட ப்ரோக்ராம் அப்போ ப்ரோக்ராமிங் வைஸும் நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலும் ப்ரோக்ராமில் நான் நம்பரை ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு இப்போ ப்ரோக்ராம் இருக்குது சரிதானே அப்போ லூப் எப்படி என்னோட ப்ரோக்ராமை ஒரு நல்ல ப்ரோக்ராமை மாற்றுது பாருங்கள் இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன் இதை கட் பண்ணிவிட்டு மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் எம்எஃப்னு பேர் வச்சுக்கிட்டுறேன் ஈக்குவல்ஸ் டு நியூ மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் எம்எஃப் டாட் ரிவர்ஸ் நம்பர் ப்ரிண்ட் ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன் இப்போ இப்படி ஒரு மெத்தடை நான் க்ரியேட் பண்ணணும் க்ரியேட் மெத்தட் அதுக்குள்ளே இந்த கண்டென்ட்டை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன்
இப்போ நான் இந்த புரோகிராமை ரன் பண்ணி பார்க்குறேன் ரிவர்ஸ் நம்பருங்கிறத என்டர் என்ன வேணாலும் கொடுக்குறேன் 6758 அப்படியே 8576 அப்போ நம்பரை எனக்கு இப்போ ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சா சரி அப்போ நல்லா பண்ணுறியப்பா தனித்தனி நம்பராக எடுத்து ரிவர்ஸ்லலாம் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டியப்பா ரொம்ப சூப்பர் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் ஆ சரிங்க எனக்கு இது ஓரளவு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ அவர் என்கிட்ட என்ன தெரியுமா கேட்குறாரு தம்பி இப்போ நான் கொடுக்குற நம்பர் 1 2 3 4 5 6 தான் இப்படி கொடுத்தா நீ எப்படிப்பா எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுப்ப அப்படிங்கிறாரு நான் சொல்கிறேன் 6 5 4 3 2 1 பிரிண்ட் பண்ணி கொடுப்பேன் எப்படிப்பா இதை பண்ண ரொம்ப ஈஸி சார் ஒவ்வொரு தடவையும் அந்த நம்பரை 10 10 டிவைட் பண்ணிக்கணும் முதல்ல அதோட ரிமைண்டரை பிரிண்ட் பண்ணிடணும் மாடுலஸ் 10 அதுக்கப்புறம் 10 10 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நம்பர் முதல் தடவை 1 2 3 4 5 மாறும் அடுத்த தடவை 1 2 3 4 மாறும் அடுத்த தடவை 1 2 3 மாறும் அடுத்த தடவை 1 2 மாறும் அடுத்த தடவை 1 மாறும் அடுத்து 0 ஆகும்போது நான் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடுவேன் இதான் ஐடியா கரெக்ட் தானே ஆமாம் சார் ரைட் இப்போது அவர் என்ன தெரியுமா கேட்குறாரு என்கிட்ட தம்பி எனக்கு வந்து 6 5 4 3 2 1 வேண்டாம்ப்பா அதுக்கு பதிலாக 6 பிரிண்ட் பண்ணு அப்புறமா 4 பிரிண்ட் பண்ணு அப்புறமா 2 பிரிண்ட் பண்ணுப்பா இது போதுங்கிறது இப்போ நான் என்ன பண்ணுறது ட்ரை பண்ணுவோமா ஓகே முதல்ல 6 பிரிண்ட் பண்ண நமக்கு ஈஸியாக தெரியும் கரெக்டா எப்படி 6 பிரிண்ட் பண்ணுவீங்க பஸ் மாடுலஸ் 10 கொடுத்தா 6 பிரிண்ட் ஆயிருமா நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து நம்ம வழக்கமாக எப்படி எழுதணும் பஸ் ஈக்குவல்ஸ் டு பஸ் மாடுலஸ் டிவைடட் பை 10 எழுதணும் முன்னாடி அப்போ இப்போ 1 2 3 4 5 6 டிவைடட் பை 10 அப்படிங்கிறது 1 2 3 4 5 மாறிடுச்சு கரெக்டா அதுக்கப்புறம் திரும்ப இதே ரெண்டு லைனை காப்பி இதே லைனை காப்பி பண்ணி எழுதணும்னா நமக்கு 5 பிரிண்ட் ஆகும் கரெக்டா எனக்கு 5 வேண்டாம் 4 வேணும் அப்போது இங்கே 1 2 3 4 5 பதிலாக 1 2 3 4 இருந்ததுன்னா இங்கே 4 வந்துருமா அப்போ இங்கே 1 2 3 4 5 பதிலாக 1 2 3 4 இருக்கணும்னா இங்கே இருக்கிற நம் பர்ஸ் வந்து 1 2 3 4 5 6 அதை எதால் டிவைட் பண்ணால் 1 2 3 4 கிடைக்கும் இங்கே நான் என்ன நம்பர் எழுதுனா எனக்கு ஆன்சர் 1 2 3 4 கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்ககிட்ட 1 2 3 4 5 6 இருக்குது அதை 10 டிவைட் பண்ண போய் உங்கள் நம்பர் 1 2 3 4 5 மாறிடுச்சு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இங்கே 1 2 3 4 5 6 தான் அதை ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுங்கள் அப்படி டிவைட் பண்ணி எனக்கு 1 2 3 4 கொண்டு வாங்கன்னு கேட்குறேன் அப்போது 10 பதிலாக 100 டிவைட் பண்ணலாமா ஏன்னா 10 அந்த ஐடியாவை எடுக்கிறேன் 10 10 தானே குறையுது அப்படிங்கிறதுனால நான் இப்போ 100 டிவைட் பண்ணலாமா 100 டிவைட் பண்ணா 1 2 3 4 கிடைக்குமா அத 10 அத மாடுலஸ் 10 கொடுத்தா 4 வந்துருமா அப்ப நான் இங்க 100 கொடுக்கலாமா அவ்வளவுதான் அப்ப அதே புரோகிராமை எடுத்து யூசர் கிட்ட இருந்து வாங்கி இப்போ ரிவர்ஸ்லயே ரெண்டு ரெண்டு நம்பர் விட்டு விட்டு பிரிண்ட் பண்றேன் நம்ம யோசிக்கிறது தான் இப்போ பாருங்க பிரிண்ட் ரிவர்ஸ் 2 அப்படின்னு ஒரு மெத்தட் கால் பண்ணுறேன் இந்த மெத்தட் இப்போ எனக்கு வேண்டாம் இதில் இதை காப்பி பண்ணிக்கிடுறேன் காப்பி பண்ணிட்டு நம்பர் டிவைடட் பை 100 அப்படின்னு கொடுத்துட்றேன் 1 2 1 2 3 4 5 6 என்டர் 6 4 2 வந்துருச்சா இப்போ எனக்கு இங்க பாருங்க எனக்கு 100 ஏன் கொடுக்குறோங்கிறதுக்கு பதிலா இந்த இடத்துல ஏன் 5 வந்துச்சு எப்படி இந்த இடத்துல எனக்கு 5 வந்துச்சு ஏன்னா பர்ஸோட வேல்யூ 1 2 3 4 5 இருந்துச்சு அதனால்தான் மாடுலஸ் 10 கொடுக்கும்போது 5 வந்துச்சு ஆமாவா ஆமா சார் அப்போ எனக்கு இப்போ என்கிட்ட என்ன சொல்றாங்க எனக்கு 5 வேண்டாம்ப்பா எனக்கு 4 கொண்டு வான்னு சொல்றாங்க அப்போ இந்த பர்ஸோட வேல்யூ என்னவா இருக்கணும்
1, 2, 3, 4 இருக்கணும். அப்போ இது 1, 2, 3, 4 ஆ இருக்கணும்னா மேல இருக்கிற 1, 2, 3, 4, 5, 6 தான் 1, 2, 3, 4 ஆ மாறணும். ஆமா சார். அப்போ 10 ஆல டிவைட் பண்ணா அது 1, 2, 3, 4, 5 ஆ மாறிடுது. ஆமாவா? ஆமா சார். அதனால நான் 10 க்கு அடுத்த இப்போ வந்து ஏன் 10 ஆல டிவைட் பண்ணனும்னு முடிவு பண்ணேன். ஏன்னா இது பேஸ் 10 டெசிமல் வேல்யூஸ். ஆமாவா? அப்போ 10 க்கு அடுத்து இருக்கிற டெசிமல் வேல்யூ 10 பவர் 1 க்கு அப்புறமா இருக்கிற டெசிமல் 10 பவர் 2 தானே? ஆமா சார். அதனால தான் 100 னு முடிவு பண்ணோம். ஓகே சார். அப்ப நான் கிடைச்ச மாதிரி நான் நினைச்ச மாதிரி எனக்கு 642 அப்படிங்கற அவுட்புட் வந்துருச்சு. சரி வேற நம்பர் கொடுத்து இந்த புரோகிராம ட்ரை பண்ணி பாப்போம். இப்போ 987654 எப்படி கொடுப்போம்? அப்போ 468 3 வந்துருச்சா? அப்போ இப்படி எடுக்க முடியும். நமக்கு வேணுங்கிற நம்பர்ஸை நம்மளால் இப்படி எடுக்க முடியும். சரி, அப்போது 100 டிவைட் பண்ணதுனால இப்படி கிடச்சிருச்சு. இது தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ நான் வந்து இங்கே பாருங்கள், இப்போ நான் இதுதான் என்னோடய பர்ஸில் இருக்கிற. இப்போ இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருச்சுல, அடுத்தது யோசிக்கலாமா? ஓகே சார். இப்போ இதுதான் என்னோடய பர்ஸில் இருக்கிற அமௌண்ட். இப்போ அவுட்புட் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்னங்கிறது சொல்லிடுறேன். எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன தெரியுமா? 56 34 12. அப்போ முதல்ல ஏன் சரி முதல்ல பண்ண ப்ரோக்ராமை நம்ம வச்சுக்குவோம். முதல்ல என்ன பண்ணுவோம்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் பர்ஸ் டிவைடட் பை பர்ஸ் மாடுலஸ் 10 கொடுப்போமா? அப்போ 6 வந்துருமா? அப்புறமா பர்ஸ் ஈக்குவல்ஸ் டு பர்ஸ் டிவைடட் பை 10 கொடுப்போமா? அப்போ 1, 2, 3, 4, 5 மாறிடுமா? இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு 6 வரக்கூடாது, 56 வரணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? 100 ஆல டிவைட் பண்ணுவோம். 10 ஆல முடியல, அப்ப 10 ஆல முடியலனா அதுக்கு அடுத்து ட்ரை பண்ணி பாப்போம். 100 ஆல டிவைட் பண்ணா என்ன, மாடுலஸ் பண்ணா என்ன வரும்? 56 வரும். சரி, அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது 1, 2, 3, 4 இருந்தாதான் எனக்கு 34 வரும். அப்படிதானா? அப்ப நான் இங்கேயும் 100 கொடுத்து பார்க்கலாமா? இங்கேயும் 100 கொடுத்தா இது 1, 2, 3, 4 மாறிடுமா? அதுக்கப்புறம் திரும்ப இதே ரெண்டு லைனை காப்பி பண்ணிக்கலாமா? விஷ்ணு சுஜிதா உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். அப்ப இங்க 34 வந்துருமா? அடுத்து இது 12 மாறிடுமா? அடுத்து இங்கே 12 வந்துருமா? இது 0 மாறிடுமா? 0 மாறினோட ப்ரோக்ராமை நிறுத்திடலாம். நம்ம அப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த லூப்லாம் வந்து உடனடியாக நமக்கு டக்குன்னு வராது. இதுக்கப்புறம் தான் ஓ இதில் லூப் போகலாமே அப்படிங்கிறது தெரியும். அப்போது இப்படி இப்படி மாற்றினோன்னா இப்படிலாம் மாறுது. இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் வந்து இதை என்னென்னு எடுத்துக்க போகிறேன், பிரிண்ட் ரிவர்ஸ் 3 அப்படின்னு வச்சுக்க போகிறேன். பிரிண்ட் ரிவர்ஸ் 3 அப்படின்னு இந்த ப்ரோக்ராமோட மெத்தடை கால் இந்த மெத்தடை கால் பண்ணுறேன். இப்படி ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ரிவர்ஸ் 3 அப்படிங்கிற மெத்தடை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதே தான் என்டர் நம்பர்னு கொடுத்தாச்சு. 10க்கு பதிலாக 100, அவ்வளோதான். இப்போ 100 போகிறதுனால ரெண்டு ஒரு ஒரு டிஜிட்டாக வரணும்னா 10 வகுத்தீங்க, ஒவ்வொரு டிஜிட்டாக வந்தது. 100 வகுத்தா ரெண்டு டிஜிட்டாக தானே வரும். என்டர் நம்பரா? அடடா, ஒரு நிமிஷங்க, ரெண்டு மெத்தடையும் கால் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடை கமெண்ட் பண்ணிக்கிறேன். சரியா, முந்தின மெத்தடோட அவுட்புட் வந்துக்கிட்டு இருக்கு, அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு அதை நான் கால் பண்ணலை. இப்போ 1, 2, 3, 4, 5, 6 56 34 12 வந்துருச்சா? வேற நம்பர் ஓ வேற நம்பர் 13 15 18 கொடுத்து பார்க்குறேன். 18 15 13 கடைசியிலேருந்து ரெண்டு ரெண்டு நம்பரும் வந்துருச்சா? அவ்வளோதான். இப்போ பாருங்க, இப்போ இதுல இருந்து இன்னொரு ஒரு ப்ரோக்ராம்,
இது வரைக்கும் சொன்னது புரியுதுல்ல? புரியுது சார். அப்ப எத்தனை டிஜிட் கேக்குறங்களோ அத்தனை டிஜிட் அத்தனை ஜீரோஸால டிவைட் பண்ணிக்கணும் இல்ல மாடுலஸ் பண்ணிக்கணும். இது தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் என்னோட அவுட்புட் என்னென்ன எக்ஸ்பெக்டட் அவுட்புட்ங்கறத சொல்றேன். முதல்ல 56 வேணுங்க. அப்ப 56 வேணும்னா என்னங்க பண்ணுவீங்க? 100 $100 system.out.println மாடுலஸ். ஆ. பஸ் மாடுலஸ் 100 ஆ? ஆமா சார். அடுத்து எனக்கு 45 வேணுங்க. அப்போ இந்த பர்ஸ்ல என்ன வேல்யூ இருந்தா அத 100 ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 45 கிடைக்கும். இப்போ என்ன வேல்யூ இருந்ததனால 56 கிடைச்சது. கடைசி ரெண்டு டிஜிட் 56 னு இருந்ததனால உங்களுக்கு 56 கிடைச்சது. ஆமாவா? அப்ப இப்போ கடைசி ரெண்டு டிஜிட் என்னவா இருக்கணும்? 100 சூப்பர். பர்ஸ் ஈக்குவல்ஸ் டு பர்ஸ் divided by 10 னு கொடுத்தோம்னா அப்ப இப்ப பர்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கும்? 1 2 3 4 5 இருக்குமா? ஓகே. அத நான் திரும்ப system.out.println 100 னு கொடுத்தா 45 வந்துருமா? ஆமா சார். அடுத்து எனக்கு 34 வரணும். என்ன பண்றதுன்னு சொல்றீங்களா? 10 ஆல டிவைட் பண்ணு. மறுபடியும் 10 ஆல டிவைட் பண்ணிரவா? ஆமா சார். அப்ப என்ன வந்துரும்? 1 2 3 4 வந்துருமா? அத 100 ஆல டிவைட் பண்ண 100 மாடுலஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிரவா? ஆமா சார். அப்ப இது திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கோம், ஒரு லூப் போட்டு விட்டுறலாமா? ஓகே சார். பர்ஸ்ல இருக்கிற வேல்யூ கிரேட்டர் தென் 0 ஆ இருக்கிற வரைக்கும் அப்படினு அவ்வளவுதான் அடுத்த ப்ரோகிராம். அப்ப இத கமெண்ட் பண்ணிக்கிறேன். mf dot print reverse 4 அப்படினு கொடுத்துறேன். print reverse 4 போனோம்னா இதே ப்ரோக்ராம் தான், ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸ். இதை அப்படியே காப்பி பண்ணியாச்சு. 100 ஆல மாடுலஸ் பண்ணுறோம், ஏன்னா ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக வேணும். அடுத்து 10 ஆல டிவைட் பண்ணுறோம், சரிதானே? இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம நினச்ச மாதிரி வருதா? 1 2 3 4 5 6 வந்துருச்சா? கடைசி 1 வரைக்கும் வந்துருச்சு. எனக்கு இந்த கடைசி 1 வேண்டாம். இப்ப என்ன பண்றது? என்ன பண்ணலாம் தெரியுமா? ஈஸியான வழி என்ன தெரியுமா? கிரேட்டர் தென் 1 கொடுத்துருங்க. கிரேட்டர் தென் 0 இருக்கிறதுனால தானே 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. அப்ப கிரேட்டர் தென் 1 கொடுத்துட்டோம்னா 1 வரைக்கும் வராதுல, அது முந்தினதோட நின்றும்ல. சரிதானே? அவ்வளோதாங்க. இப்படி விதவிதமா லூப்பிங்க ட்ரை பண்ணலாம், நம்ம இஷ்டம்தான். சரி, இப்போ நான் எதுக்கு போயிடுறேன்னா, இது வரைக்கும் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமுக்கு போயிடுறேன். எது என்னோட ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு. அப்போ நான் அப்படி மெத்தட் மெத்தடாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு வேணுங்கிற மெத்தடை நான் கால் பண்ணிக்க முடியும். இப்போ இதே மெத்தட் மெத்தடாக இல்லைனா நான் ஒவ்வொருடையும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு மெத்தடை மட்டும் கால் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ரிவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு திரும்ப ஒரு தடவை பார்த்துக்கிறேன். 1 2 3 4 5 சும்மா அப்படின்னா 5 4 3 2 1 சரி, வேறு ஏதாவது இன்புட் கொடுத்துக்கோ. 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 அப்போ கரெக்டாக தான் வேலை செய்யுது. அப்போது என்னால் ரிவர்ஸில் எல்லா நம்பரையும் பிரிண்ட் பண்ண முடியுது, சரிதானே? சரி, இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, யூசர்ட்டேருந்து நம்பர் வாங்குறேன்லப்பா, அந்த நம்பர் எத்தனை டிஜிட்னு எனக்கு பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் யூசர்ட்டேருந்து எத்தனை டிஜிட் வேணாலும் பண்ணல கொடுக்கலாம்ல. இப்போ 1 2 3 னு கொடுக்கலாம். அப்போ 3 2 1 னு வரும். 1 2 3 4 னு கொடுக்கலாம். அப்போது 1 2 3 4 4 3 2 1 னு வரும். அப்போ நீ யூசர் எத்தனை டிஜிட் என்டர் பண்ணுறாருன்னு எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுவியா அப்படின்னு கேட்குறாரு. பார்த்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். எப்படின்னு சொல்லட்டுமா? இந்த லூப் எத்தனை தடவை ரன் ஆகுதோ அத்தனை தடவை. இந்த லூப்புக்குள்ள நீங்க எத்தனை தடவை பிரிண்ட் பண்றீங்க, அத்தனை டிஜிட் இருக்குங்க.
ஆமா தானே எல்லாம் நம்பர் பிளஸ் பிளஸ் அவ்வளவுதான் இந்த லூப் எத்தனை தடவை பிரிண்ட் பண்ணுதோ அத்தனை நம்பர் மூணு தடவை பிரிண்ட் பண்ணா மூணு டிஜிட் நம்பர் அஞ்சு தடவை பிரிண்ட் பண்ணா அஞ்சு டிஜிட் நம்பர் சரியா தப்பா அவ்வளோதான் அப்போ நம்ம இப்போ என்ன ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்துருமா இதையே இங்கே பாருங்க நான் இப்போ எதுவுமே பண்ணலை இதை அப்படியே காப்பி தான் பண்ணி வச்சுக்கிறேன் இப்படி காப்பி பண்ணிட்டு இப்போ என்கிட்ட ப்ரோக்ராம் என்னது கவுண்ட் ஆஃப் டிஜிட்ஸ் இப்போ நான் பண்ணுற ப்ரோக்ராம் பேர் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க எத்தனை அதில் எத்தனை டிஜிட் இருக்குன்னு கேட்குறாங்க அப்போ நான் கவுண்ட் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன் எப்படி கவுண்ட் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்போ கவுண்ட் ஆஃப் டிஜிட்ஸ்னு ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறேன் க்ரியேட் மெத்தட் கவுண்ட் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அப்படி க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல இதை காப்பி பண்ணிக்கிறேன் கவுண்ட்டு தானே வேணும் அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் தெரியுமா இன்டீஜர் கவுண்ட் இன்டீஜர் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ ஒவ்வொரு தடவையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கவுண்ட்டே இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு இந்த கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் நம்ம இன்னும் பார்க்கலை அதனால் நான் அதை சொல்லலை உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் நான் சொல்லலை பின்னாடி பார்த்துக்கலாம் அப்போ இந்த லூப் முடியும் போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஆர் அப்படின்னு கொடுத்து ப்ளஸ் கொடுத்து இங்கே கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணலாம் சரியா அவ்வளோதாங்க இப்போ என்டர் நம்பர் 5656 5656 நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஆர் 8 5657 நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஆர் 6 987 நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஆர் 3 அப்போ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸும் இப்போ நமக்கு கண்டுபிடிக்க தெரியும் சரிதானே ஒரே லாஜிக்கை தான் சுற்றி சுற்றி ஓட விடுறோம் உங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சிருச்சுன்னா மீது எல்லாமே புரிஞ்சிடும் அப்போ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஒருத்தர் கேட்குறாரு நீ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கிறது சரிப்பா அந்த நம்பரையும் எனக்கு பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு கேட்குறாரு அப்போ நான் பிரிண்ட்டும் பண்ணிக்கலாமா முன்னாடி அதானே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதை தானே டெலிட் பண்ணோம் அதை கொஞ்சம் பிரிண்ட் பண்ணியிருப்பா கண்டுபிடிக்கிறதோட சேர்ந்து அப்படிங்கிறார் சரிங்க நான் இப்போ 789 கொடுத்தா 987 வந்துருச்சு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 3 வந்துருச்சு கரெக்டு தானே இப்போ ஒருத்தர் கேட்குறாரு அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன்ல அந்த பிரிண்ட் பண்ணுறதை அப்படியே டோட்டல் பண்ணி சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு பண்ணிடலாமா என்ன பண்ணணும் பண்ணுவோமா அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் எப்படி பண்ணுறேன்னு இந்த ப்ரோக்ராமை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துட்றேன் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் ஒன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் இதை கொடுத்துட்றேன் அப்போ ஃபஸ்ட்டு டைம் 9 வருமா 987 கொடுத்தா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நம்பராக வந்துருமா அப்படி கொடுத்தா இப்போ நான் ப்ரிண்ட் பண்ணல ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எப்படி கொடுத்துடலாமா அப்போ இது கவுண்ட் ஆஃப் டிஜிட்ஸ் ஒவ்வொரு டிஜிட்டையாக எத்தனை வேல்யூ என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இல்லை இது வந்து கவுண்ட் ஆஃப் டிஜிட்ஸ் இல்லை அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் இப்போ நான் போய் பார்க்குறேன் இப்போ நான் போய் பார்த்து இது புரியுதா சொல்லுங்கள் 1 2 3 4 கொடுக்குறேன் 1 2 3 4 என்னங்க ஒரு நிமிஷம் சாரி ஏதோ வேறு ஏதோ ஒரு மெத்தடு கவுண்ட் ஆஃப் டிஜிட்ஸ் கால் ஆகுது போல் ஃபஸ்ட் மெத்தட் அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸை மட்டும் கால் பண்ணுறேன் சரியா என்டர் 1 2 3 4 அடிஷன் ஆஃப் 1 plus 2 plus 3 plus 4 10ங்கிறது வருதா இப்போ 3 4 5 6 நம்மளே முதல்ல கூட்டி வச்சுக்கலாம் 7 7 5 12 18
அப்போ நமக்கு இப்போ கவுண்ட் ஆஃப் டிஜிட்ஸும் தெரியும் அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸும் தெரியும் சரிதானே சரி ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் இப்போ ஒரு நம்பர் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் நேற்று பார்த்த ப்ரோக்ராமை திரும்ப கேட்குறீங்க அப்படி தானே ஆமாம் சார் சரி இப்போது ரொம்ப ஈஸி பாருங்கள் நான் உங்ககிட்ட எந்த நம்பர் சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா நான் என்ன நான் உங்ககிட்ட ஒரு நம்பர் சொல்லுவேன் அந்த நம்பருக்கு முந்தின நம்பரால் அதை மல்டிப்ளை பண்ணி எனக்கு சொல்லணும் சொல்லுவீங்களா இப்போ நான் சொல்கிற நம்பர் ஃபைவ் அவ்வளோதான் ஒரு நம்பருக்கு பதிலாக ஒன்று வரைக்கும் போங்க இப்போ நான் சொ இப்போ வந்து இது பண்ணிட்டீங்க அஞ்சு சொன்னால் நான் 20 சொல்லிட்டீங்க இப்போ அடுத்த டெஸ்ட் என்ன தெரியுமா நான் எந்த நம்பர் சொன்னாலும் இதான் லாஜிக் பார்த்துக்கோங்க நம்பர் இன்ட்டு நம்பர் மைனஸ் ஒன் தானே இப்போ சொன்னீங்க அதுக்கப்புறமா அது இன்ட்டு இங்கே பாருங்கள் இன்ட்டு நம்பர் மைனஸ் டூவும் சொல்லணும் கொஞ்சம் யோசித்து தான் சொல்லணும் ஏன்னா பெரிய நம்பராக வரும் இப்போ நான் சொல்கிற நம்பர் அஞ்சு அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ வரும் இங்க என்ன வேல்யூ வரும் அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும் 60 வரும் ஆமாவா இது நெக்ஸ்ட் லெவல் முதல்ல நம்பர் இன்டு நம்பர் மைனஸ் 1 மட்டும் சொன்னோம் இதெல்லாம் கரெக்டா பண்றேன் எனக்கு அந்த லூப்பிங்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து கரெக்டா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1 னு வரும் இல்ல ஃபர்ஸ்ட் 0 வரும் அதுக்கப்புறம் 1 வரும் அதுக்கப்புறம் 3 வரும் சார் ஃபர்ஸ்ட் 3 நம்பர் சொல்றேன் அதுல வந்து 1 வந்து ஃபர்ஸ்ட் நம்பர்ல வந்து 1 0 ஸ்டோர் ஆயிரும் ரெண்டாவது நம்பர்ல 1 ஸ்டோர் ஆயிரும் மறுபடியும் மூணாவது நம்பர்ல மறுபடியும் 1 ஸ்டோர் ஆகுது மட்டும் அது வர மாட்டேங்குது சார் அது மூணாவது நம்பர் மறுபடியும் 1 ஏன்னா 0 ஃபர்ஸ்ட் வந்து 0 1 வந்து டிஃபால்ட்டா இருக்க முடியாது ஏன்னா 1 0 வந்து ப்ளஸ் பண்ணலாம் தானே சார் இப்போ ஃபேக்டோரியல் பண்ண போறோம் அவ்வளவுதானே சரி இப்போ 5 ஃபேக்டோரியல் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் சரியா 1 இருந்து 5 வரைக்கும் 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போறோம்னு வச்சுக்கலாம் சரியா இப்போ நான் என்ன பண்ண போறேன் முதல்ல எனக்கு ஃபேக்டோரியல் என்னன்னே தெரியாது அதனால ஃபேக்டோரியல் 1 வச்சுக்கிறேன் இப்போ ஃபேக்டோரியல் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டோரியல் 1 ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட் இதை பிரிண்ட் பண்ணிடுறேன் அப்போ எனக்கு 1 பிரிண்ட் பண்ணிடும் கரெக்டா ஓகே அப்போ அடுத்த நம்பர் கேட்குறாங்க அப்போ நான் அடுத்த நம்பர் வந்து நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ப்ளஸ் 1 அப்போ இப்போ நம்பரோட பாக்ஸ் என்னவா மாறிடும் டூன்னு மாறிடும் சரியா இப்போ என்ன பண்ண போகிறேன் ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் டு இப்போ வந்து ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் டு இந்த இடத்துல இங்கே வேணாலும் எழுதிக்கிறேன் ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்டோரியல் இன்டு நம்பர் அப்போ இப்போ ஃபேக்ட் என்னவா மாறிடும் ரெண்டு மாறிடுச்சு இப்போ திரும்பவும் நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ப்ளஸ் 1 சரியா இப்போ ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட் இன்டு நம்பர் இப்போ திரும்ப ஃபேக்ட் என்னவா மாறிடும் ஃபேக்ட் நல்லா பாருங்க ஏற்கனவே ஃபேக்ட் 2 மாறிடுச்சு அப்போ அந்த மாறின ஃபேக்ட் தானே இந்த வலது பக்கம் இருக்கும் அப்போ 2 இன்ட்டு இங்கே நம்பர் 3 மாறி இருக்குமா
அப்போ 2 இன்டு 3 இந்த ஃபேக்ட் 6 னு இப்ப மாறிடும் ஓகே ஆமாவா ஓகே சரி நான் மல்டிபிள் மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஆ அப்ப இது புரியதா ம் புரியுது சரி அப்ப இதுபடி அத பார்த்துட்டு வாங்க அதுல சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பா திரும்ப கேளுங்க நம்ம ரிமைண்டர் மட்டும் மறுபடியும் நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன் நீங்க அந்த ஃபேக்ட் வந்து மறுபடியும் அதல கொடுத்துட்டீங்கல அது மட்டும் நான் லூப்ல இது பண்ணல சார் மென்ஷன் பண்ணி ஓகே சரியா அப்போ இது வரைக்கும் இருக்கறத பாத்துட்டு வரீங்களா ஓகே சார் ஆ சரி ஓகே சார் சரி थैंक यू सर थैंक यू